வணக்கம் நண்பர்களே, இப்போது ஊரில் எந்த பக்கம் பார்த்தாலுமே எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வயிற்றால் போயிட்டு இருக்குது, வாமிட்டாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலையே ஒரு ரெமிடி இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே டக்குன்னு இதை நம்ம குணப்படுத்திடலாம். அதுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழம். ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம கட் பண்ணி அதை சாறு பிழிஞ்சிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. அதில் கொஞ்சம் உப்பு சீரகமும் சேர்த்து ஒரு டம்ளர் சாதாரண தண்ணி, சுடு தண்ணியெல்லாம் கூட தேவையில்லை, சாதாரணமாக நம்ம எப்பவும் குடிக்கிற அந்த பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு ஆற்று ஆற்றிட்டு அதை குடித்தா போதும். உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். இந்த வாமிட்டிங், கொமட்டல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப ஒரு சூப்பரான தீர்வு. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தலை சுத்தல் அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த எலுமிச்சம்பழ சாறு நீங்கள் உப்பு கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். சர்க்கரையெல்லாம் சேர்த்தாதீங்க. எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழ சாறு, உப்பு, சீரகம். ஒருவேளை நீங்கள் சீரகத்தூள் வச்சிருக்காட்டி வெறும் சீரகத்தை வாயில் போட்டு மென்னுட்டே இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு கலந்துட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம வாயில் போட்டிருக்கிற சீரகம் நல்லா மென்று இருப்போம். அதுக்கப்புறம் அந்த மென்ன சீரகத்தோடு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. இப்படி குடிச்சிங்கன்னா அந்த கொமட்டல், ஓமட்டல் இது மாதிரி எல்லாம் வராமல் இருக்கும். வாமிட்டும் நீங்கள் பண்ணியிருந்தாலும் உடனடியாக இதை குடித்தா உங்களுக்கு அந்த வாமிட் சரியாயிடும். இது வந்து ஒரு சூப்பரான மருந்து. நம்ம வீட்டில் பாட்டிங்கெல்லாம் செஞ்ச ஒரு சாதாரண ஒரு இது தான், ஆனால் ரொம்பவே உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் போயிட்டு இருக்குது, இல்லை அந்த தொப்புள் கட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி வலிச்சு வலிச்சு பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா வெறும் ஒரு டம்ளர் பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அந்த சாதாரணமாக நம்ம நினைக்கிற அந்த வெந்தயம் இருக்குது பாருங்கள், அந்த வெந்தயம் எடுத்துக்கோங்க போதும். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த நமக்கு ஹீட்டுனால தான் அந்த வயிறு வலிச்சு வலிச்சு மோசன் போகிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆனதுனால நமக்கு அந்த சீதோசன நிலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த மாதிரி வயிறு வலியெல்லாம் வருது. இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வெந்தயமே இந்தளவுக்கு, இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வாயில் போட்டுக்கலாம். அதை மென்று சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, வெந்தயம் முழு வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு திரும்பவும் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கோங்க. உடனடியாக, அதாவது ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்களுக்கு அந்த வயிறு வலிக்கிறது நல்லாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை காலையில் அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா திரும்ப மத்தியானம் ஒரு டைம் கொஞ்சமாக வெந்தயம் குடிச்சிக்கோங்க. ஒருவேளை மத்தியானம் குடிச்சிருந்தீங்களா சாயங்காலம் ஒரு டைம் அந்த மாதிரி குடிச்சிக்கோங்க. இந்த வெந்தயம் வாயில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது நீங்கள் தினம் நைட்டு நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிட்டு படுத்தா கூட காலையில் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும். இந்த ரெண்டு ரெமடியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே தீர்வு கிடைக்காட்டி அதுக்கப்புறம் வேணால் ஹாஸ்பிட்டல் போனால் ஆனால் இதுலேயே நல்லாயிடும்.